கவிஞர் நாராயணசாமிக்கும் பிரபல பாடகி சந்திராம்பாளுக்கும் மூத்த மகளாக ஜூலை 30, 1886 புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருக்கோகர்ணம் என்னும் ஊரில் பிறந்தார். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்னும் காலகட்டத்தில் பிறந்த இவர் தனது தந்தையின் சீரிய முயற்சியினால் 4 வயதில் திண்ணை பள்ளியில் சேர்ந்தார். சிறந்த மாணவியாக தனது பள்ளி படிப்பை முடிந்து 1904 முன்னர் கல்லூரியில் சேர முயன்ற இவருக்கு பழமைவாதிகளால் பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மன்னர் மார்த்தாண்ட பைரவர் தொண்டைமார் முற்போக்காக சிந்தித்து இவரை தனது கல்லூரியில் சேர்த்துக் கொண்டார். ஆனால் தனது உடல்நிலையினால் சிறிது காலமும் தனது தாயின் நோய் மற்றும் இறப்பினால் அக்கல்லூரியில் தொடர்ந்து படிக்க இயலவில்லை. தனது தாயின் நோய் மற்றும் இறப்பு ஏற்படுத்திய வழியினால் மருத்துவம் படிக்க விரும்பி 1907 சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். இதன் மூலம் இந்திய நாடினிலேயே மருத்துவ படிப்பில் சேர்ந்த முதல் பெண் ஆனார். இவர் இந்திய நாட்டினிலேயே முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், மதராஸ் சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினர், சென்னை நகரத்தின் முதல் துணை மேயர் என்ற சிறப்புகளை பெற்றார். 1925 சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது சில புரட்சிகரமான சட்டங்களை எழுதினார். தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார திருமண தடை சட்டம், பெண்களுக்கும் சொத்துரிமை, பாலியல் விவாக தடை சட்டங்கள் முக்கியமானவை. 1926 பிரான்சில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் 42 நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்களில் ஒருவராக இந்தியா சார்பில் கலந்து கொண்டார். அப்பொழுது ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சென்னை அடையாறில் அநாத குழந்தைகளை வளர்ப்பதற்காக அவ்வை இல்லம் மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு புகலிடமாக விளக்கும் சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் தொடங்கினார். சென்னை அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் இவரது 2வது மகன் கிருஷ்ணமூர்த்தி செம்மையாக நடத்தி வருகிறார். சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியாவில் சமூக சீர்திருத்தத்திற்காக பாடுபட்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1956 பத்ம பூஷன் பட்டம் கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1968 தனது 82 வயதில் காலமானார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்னும் பெண் ஆளுமையை நினைவு கூறுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்.